ஹாய், ஐ எம் ஹேமா ஃப்ரம் ஹே மாமனிஸ் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பாபாஜி. இதுக்கு மூணு தக்காளி, மூணு உருளைக்கிழங்கு, ஒரு கேப்சிகம், ஒரு பல்லாரி, கொஞ்சம் பட்டாணி அண்ட் கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா வந்து பட்டர், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா வேணுங்கிறவங்க போடலாம், பாபாஜி மசாலா, கொஞ்சம் சின்ன சீரகம், கசூரி மேத்தி அண்டு கொஞ்சம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். வாணலியில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அண்டு கொஞ்சம் சின்ன சீரகம் அதில் போடுறோம், ஒரு 1.5 டீஸ்பூன். அது பொரிஞ்ச உடனே பல்லாரி வெங்காயம் பொடியாக வெட்டியிருக்கிறத போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பிறகு அந்த பட்டாணியை போடலாம். பட்டாணி இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியில் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போது பட்டாணியை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதோட கேப்சிகமையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை சேர்த்து அது நல்ல மேஷ் ஆற மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதங்கி அது ஜூசி ஆன பிறகு அந்த வேக வச்ச கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த டைம் சில்லி பவுடர் வேணும், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கசூரி மேத்தி அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எவ்வளோ உங்கள் மசாலா வாசம் தேவைப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் பாபாஜி மசாலா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் பட்டரும் போட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைம் அந்த உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்குறோம் அதை நல்லா மசித்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசித்து விடணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் உரு தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்மாஷர் வச்சு மசித்து விட்டுட்டா அந்த மசாலா ஒரு நல்ல நமக்கு தேவையான அந்த பாபாஜி மசாலா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். நல்லா மசித்த பிறகு கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்ல சுருளை வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்த பிறகு பொடியாக வெட்டின மல்லி இலை, கொஞ்சம் பட்டர் எல்லாம் போட்டு இந்த டைம் கொஞ்சம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பாபாஜி மசாலா அண்ட் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது லாஸ்ட்டாக பொடியாக வெட்டின மல்லி இலையை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக லெமன், ஒரு 1/2 லெமனில் குட்டியாக ஒரு லெமன் புழிஞ்சி விட்டுடலாம். பாபாஜி மசாலா இஸ் ரெடி. இப்போ ஒரு டவால கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் ஒரு 2 பிஞ்ச் பாபாஜி மசாலா அண்ட் 1 பிஞ்ச் கசூரி மேத்தி போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும்
அந்த பாவ் பன்னை அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பட்டர் நல்லா உறிஞ்சிற மாதிரி மேல் பக்கம் கூட ஸ்லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ இந்த பாவ் பன் ரெடி ஆயாச்சு. ஸோ யம்மி பாவ்பாஜி மசாலா, மேலே பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் கொஞ்சம் மல்லியலை தூவி ஒரு சின்ன பீஸ் லெமன் வச்சுக்கலாம். அது தேவைன்னா அந்த புளிஞ்சு விட்டு கூட சாப்பிடலாம். ஸோ வெரி யம்மி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமா மணிஸ் கிச்சன். தேங்க்யூ.